ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் கடையில் வந்து இன்றைக்கி ஈரலை வந்து தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்ட்டு செமையாக சமைச்சிடலாம். இன்றைக்கி அப்படி செமையாக சமைச்சு அப்படி செமையாக ருசிக்க போகிறோம். வேற மாதிரி பண்ணலாம், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நல்லா சுத்தமாக கழுவிக்கிடலாம் கோழி ஈரல் தொக்கு. இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோத்தையும் இப்போ க்ளீனாக கழுவிடுவோம். அப்படி பார்த்தாலே இப்போ வேறு லெவலில் இருக்குது. கழுவிட்டு இன்னைக்கு ஒரு அருமையான சாப்பாடு. தேவையான அளவு வெங்காயம் வெட்டிக்கிடுவோம். இன்னைக்கு ஈரல் தொக்கு. தேவையான அளவு தக்காளி வெட்டிக்கிடலாம். ஒரு மூணு தக்காளி போதும், வெட்டிக்கிடலாம். கீத்து கீத்தா வெட்டியாச்சு பாருங்கள். மிளகாவை கீத்து கீத்தா அரிஞ்சு போட்டுக்கிடலாம். ஒரு நாலு அஞ்சு மிளகா போட்டுக்கலாம். ரெண்டாக அப்படி பாதி பாதியாக கீத்தா வெட்டியாச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். வாங்க எண்ணெய் நல்லா கொதிச்சாச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு எண்ணெயை தாளிச்சுக்கிடுவோம். வாங்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம், வேக வச்சுக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மிளகா போட்டுடலாம். தேவையான அளவு இப்போ தக்காளியை போட்டுடலாம். வாங்க இப்போ கறியை போட்டுடலாம். ஈரல் கறியை போடுவோம். அவ்வளோதான், ஈரல் அவ்வளோ போட்டாச்சு. நாங்கள் அப்படியே வேக வைக்கலாம். கொஞ்சோளம் உப்பு போட்டுக்கிடலாம். சால்ட்டு தூவிக்கிடுவோம். மசாலா போட்டுடலாம். மசாலாவை போட்டு நல்லா கிண்டி நல்லா வேக விடணும். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடலாம். என்ன அப்படியே கிண்டி விடுவோம். நல்லா வேக வச்சுக்கிடலாம். இனிமே பெப்பர் தூவிக்கலாம் கொஞ்சோல. செமையாக இருக்கும். வாங்க இப்போ சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, செமையாக சமைச்சிருக்காரு. அவர் வேறு லெவலில் முந்தியே சமைப்பார் தெரியும் எனக்கு. பாருங்க அப்படிதான் சாப்பிட்டோம், சூப்பராக இருக்குங்க. சரி பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.